குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ அந்த வகையில வந்து நாங்க யூனிட் ஃபைவ் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கிறோம். குவிஜிட்டோட தொகுதியினுடைய இறுதி பகுதியில நிக்கிறோம். நாங்க வந்துட்டு வார வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளி அல்லது சனிக்கிழமைக்கு வந்து நாங்க அடுத்த 5.4 செக்ஷனுக்குள்ள போகிறோம், சுவாச தொகுதி. அதுக்குள்ள நாங்க இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தோம், தாழ்குருதி அமுக்கம் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். என்ன அதாவது, ஒரு சுகதேகியான மனிதனினுடைய குருதி அமுக்கத்தை பொறுத்த வரைக்கும் 120 × 80 மில்லிமீட்டர் ரசம் அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தோம். இது வந்துட்டு சுருக்க அமுக்கம் சொல்லி கழிச்சிருந்தோம், இது தளர்வு அமுக்கம் சொல்லி கழிச்சிருந்தோம். இந்த லிமிட்டை விட கூடும் சொல்லி சொன்னா, தொடர்ச்சியாகவே கூடியே வந்துட்டு காணப்படும் சொல்லி சொன்னா, அதை வந்து நாங்க அதிபர இழுவிசை என்ற பெயர் கொண்டு அழைச்சோம். அதாவது ஹைப்பர் டென்ஷன், என்ன ஹைப்பர் டென்ஷன் என்ற பெயர் கொண்டு வந்துட்டு அழைச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, 80 அந்த இந்த 120 விட வந்து குறையும் என்று சொல்லி சொன்னா, அதை வந்து நாங்க ஹைப்போ டென்ஷன், அதாவது தாழ்குருதி அமுக்கம், என்ன தாழ்குருதி அமுக்கம் என்ற பெயரோட வந்துட்டு அழைச்சிருந்தோம். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன காரணம், அது தொடர்பான பகுதிகளை வந்துட்டு நாங்க வந்துட்டு கலைச்சு முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நாங்க அடுத்த பகுதிக்குள்ள வந்துட்டு போகிறோம், முடிவுறு சுற்றோட்டம் சம்பந்தமாக. நாங்க ஏற்கனவே வந்துட்டு கதைச்சிருந்தோம். ஸோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் இதயத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த இதய அறைகள் தான் வந்துட்டு இதயத்துல இருந்து வெளிப்புறமாக வந்துட்டு குருதிய பம்புறன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். ஏன்னா வெளிப்புறமாக குருதிய பம்புறாக்களாக வந்துட்டு இதய அறைகள் இருக்கும், அதுவும் வலதுபுறமான இந்த இதய அறை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சுவாச பைகிருத்தத்தை வந்துட்டு பம்பும் என்று சொல்லி கழிச்சிருக்கான், சுவாச பை நாடி கூடாக வந்துட்டு அனுப்பப்படும் கழிச்சிருக்கான். அதே மாதிரி இடது இதயறை தான் கொஞ்சம் கூடின மேலாதான் நமக்கு தடிப்பு வர கூடன்னு சொல்லி கழிச்சிருந்தான். ஸோ இவர் வந்துட்டு தொகுதி பெருநாடி கூடாக வந்துட்டு உடம்பு உள்ளாவே வந்துட்டு குருதியை விநியோகிக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பார். இப்படி உடம்பு உள்ளான்னு சொல்லிச்சுன்னா அவனோட தலையில இருந்து கால் வரைக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ரத்தத்தை கொடுக்க போறது தொகுதி பெருநாடி. ஸோ இந்த தொகுதி பெருநாடி ஒவ்வொரு அங்கங்களுக்குமே போகல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு நாடிகளாக சின்ன சின்ன நாடிகளாக வந்துட்டு பிரிவடையும். உதாரணமாக தலைக்கு போறது வந்துட்டு சிரசு நாடி என்று சொல்லுவோம். அதே மாதிரி கிட்னிக்கு போறது வந்துட்டு சிறுநீரக நாடி என்று சொல்லுவோம். ஈரலுக்கு போறது ஈரல் நாடி என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு நாடி போகும். எல்லா அங்கங்களுக்குமே குருதி வந்துட்டு விநியோகிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆக்சிஜன் இருக்கிற குருதி வந்துட்டு விநியோகிக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இப்ப எல்லாருக்கும் இந்த தொகுதி பெருநாடு தான் கொடுக்கப்படுறாரு. ஆனா யாருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டா கொடுப்பாருன்னு கதைச்சிருக்காங்க, அவருக்கு அவரே கொடுத்து கொள்வாரு. யாரு இதய தசைகள் தான் வந்துட்டு முதலாவது வந்துட்டு கொடுக்கப்படுற பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. இந்த தொகுதி பெருநாடியினுடைய முதலாவது கிளையாக வந்துட்டு இருக்க போறது வந்துட்டு யாரு, இந்த இதய தசைகளுக்குரிய குருதி விநியோகம். நாங்க ஏற்கனவே கதைச்சிருந்தோம், நாங்க இதயத்துல மொத்த கட்டமைப்பு தொடர்பாக வந்துட்டு கதைக்குள்ள தொடர்பாக பார்த்திருந்த மண்ணைகள். அப்படியா இந்த இதய தசைகளுக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்களுக்கு என்ன பேர், நாங்க கதைச்சிருந்தோம். அதுல ஏதாவது அடைப்புகள் வந்துதான் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். எந்த நாடி இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போறார்கள், முடியுரு நாடி. ஏன்னா நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்க மண்ணைகள். சோ பின்ன இந்த தொகுதி பெருநாடி, நாங்க இந்த முடியூர் நாடி சம்பந்தமாக கழிச்சுக்கணும். தொகுதி பெருநாடின் இப்ப சிறுநீரக நாடி சிரசு நாடி அப்படி ஒவ்வொரு நாடியா ஒவ்வொரு அங்கத்துக்கும் பிரிஞ்சாலும், முதலாவது கிளை தொகுதி பெருநாடின் முதலாவது கிளை வந்துட்டு இந்த முடியூர் நாடிகள் தான். இந்த முடியூர் நாடிகள் தான் வந்துட்டு இதய தசைக்கு வந்துட்டு இந்த குருதியை வந்துட்டு கொடுக்குறாக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இப்ப இதயத்தை பார்த்தோம்னா இடப்பக்கமும் இருக்கும் பலப்பக்கமும் இருக்கும். சோ வலப்பக்கத்துக்கு ரத்தத்தை கொடுக்குறார்கள் வலது முடியுறு நாடி என்று சொல்லுவோம், இடப்பக்கத்துக்கு ரத்தத்தை கொடுக்குறார்கள் இடது முடியுறு நாடி என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி ரெண்டு முடியுறு நாடிகளாக வந்துட்டு மாற்றப்படுது. பின்ன இந்த இதய தசைகள்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு குருதி விநியோகிக்கப்படுது, திரும்ப அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி வந்துட்டு எப்படி வந்துட்டு மறுபடி இதயத்துக்கு வந்துட்டு கொண்டு வரப்படுகுது என்பது தொடர்பாக வந்துட்டு சொல்லப்படுகின்ற விஷயத்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த முடியுறு சுற்றோட்டம்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது, முடியுறு சுற்றோட்டம்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதைத்தான் கவனிங்களா பாருங்க. முதலாவது பாயிண்ட் பாருங்க, இதயத்துக்கு வலது இடது முடியுறு நாடிகள் மூலம் நாடி குருதி வழங்கப்படுகின்றது. சோ நம்மளுக்கு தெரியும் இந்த தொகுதி பெருநாடின முதலாவது கிளையாக வந்துட்டு வெளிக்கிறது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த முடியுறு நாடுகள் பல பக்கம் இடப்பக்கத்து கொண்டு போகும் போது
அதே மாதிரி வந்துட்டு வலப்பக்கத்துக்கு வந்துட்டு ஒன்று போக போகுது. இந்த ரெண்டு முடியொரு நாடுகள் கூடவும் நாடிக்குருதி, நாடிக்குருதி மீன்ஸ் என்ன, ஒட்ஸி ஏற்றப்பட்ட குருதி வந்துட்டு அவியலுக்கு வந்துட்டு விநியோகிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நாங்க கதைச்சு இருந்தோம் என்ன, இந்த தொகுதி பெயர் நாடி ஸ்டார்ட் ஆகுற இடத்துலயும் சரி, அதே மாதிரி வந்துட்டு சுவாசப்பை நாடி ஸ்டார்ட் ஆகுற இடத்துலயும் சரி, என்ன இருக்கும் மட்டும் கதைச்சிருந்தோம், பால்வு இருக்கும். அவருக்கு என்ன பேர், அரைமதி பால்வு. நாங்க இந்த முக்கு பால்வு இருக்கு பால்வு சொல்ல போற பேர் ஏபி பால். அதே மாதிரி இந்த இதய அமைப்பு இருக்கிற பால்வுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு அரைமதி பால்வுன்னு சொல்லி சொல்லுவோம். நம்மட சுவாசப்பை நாடி உதிக்கிற இடத்துலயுமே வந்துட்டு அரைமதி வால்வுகள் காணப்படும். தொகுதி பெருநாடி உதிக்கிற இடத்திற்கு அண்மையிலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த அரைமதி வால்வுகள் காணப்படும். பின்ன அரைமதி வால்வுகள் தான் தொகுதி பெருநாடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகுற உடனே அதுல இருந்து பிரிகிற முதலாவது கிளை வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த முடியொரு நாடிதான். அது தொடர்பாக தான் அடுத்ததாக சொல்றாங்க பாருங்க, இந்நாடுகள் பெருநாடியினுடைய அரைமதி வால்வுகளை உடன் அடுத்து பெருநாடியிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது இதுல இருந்துதான் தொகுதி பெருநாடி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த தொகுதி பெருநாடியில இருந்து அந்த வால்வு முடிஞ்சு தொகுதி பெருநாடி ஸ்டார்ட் ஆக வர முதலாவது கிளை வந்துட்டு பார்த்தோம்னா இந்த முடியொரு நாடி என்று சொல்லி சொல்றாங்க. பின்ன இந்த முடியொரு நாடி, வலது முடியொரு நாடி, இடது முடியொரு நாடி என்று ரெண்டு இருக்குது. வலப்பக்கம் வலது, இடது வலப்பக்கம் வந்துட்டு வலது முடியொரு நாடி போகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடப்பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடது முடியொரு நாடி வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். என்ன, வலப்பக்கம் வலது முடியூர் நாடி போகும், இடப்பக்கமாக வந்துட்டு இடது முடியூர் நாடி வந்துட்டு போகும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். சோ இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முடியூர் நாடிகள் வலது முடியூர் நாடி, இடது முடியூர் நாடி வந்துட்டு என்ன செய்வாங்க, ரத்தத்தை கொண்டு போவாங்க. அடுத்தது நம்மட வளமையான நாடிகள் புன்னாடிகளாக பிரியும், புன்னாடிகள் மைத்துளை குழாய்களாக பிரியும். இது இதயமும் விதிவிலக்கில இதே இதயம் அப்படிதான். பின்ன நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம், எந்த நிலையில வச்சு பதார்த்த பரிமாற்றம் நடக்கும், அதாவது கொண்டு போற ஒட்ஸனை கலங்களுக்கு கொடுத்துட்டு அங்க கழிவு பொருளாக உற்பத்தி செய்யப்படுகின்ற காபன் ஆக்சைடு தூக்குற கதை தான் இந்த பதார்த்த பரிமாற்றம் என்று சொல்லுவோம். எந்த கல நிலையில வச்சு நடக்கும் என்று கழிச்சிருக்கிறோம், மைத்துளை குழாய் நிலையில வச்சுதான் நடக்கும் என்று சொல்லி கழிச்சிருக்கோம். பின்ன எப்படி புன்னாடி வலது இடது முடியுறு நாடி என்று சொல்லி, அதாவது தொகுதி பெருநாட்டிலிருந்து முதலாவது கிளையாக வலது இடது முடியுறு நாடி என்று பிரிஞ்சு போகுது. முடியூர் நாடிகள்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா புன்னாடிகள் பிரிஞ்சு அதுல இருந்து குருதி மேற்குளை குழாய்கள் வந்துட்டு பிரியும். அந்த நிலையில வச்சுதான் இதய தசைகளுக்குரிய ஆக்சிஜன் போஷண பதார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுட்டு அந்த இதய தசைக்கலங்கள்ல இருக்கிற கழிவுகளாக வந்துட்டு இருக்கிறார்கள் எல்லாமே வந்துட்டு சேகரிக்கப்படுவாங்க. சேகரிக்கப்பட்டு ஓகே என்ன செய்யப்படும், முடியூர் நாளங்களை உருவாகும். ரத்தத்தை கொடுக்கறது முடியூர் நாடி மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதயத்துல இருந்து ஒட்சி அகற்றப்பட்ட ரத்தத்தை கொண்டு வராக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முடியொரு நாளம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம்ல வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அல்லது இதய நாளம் என்ற டேர்மையும் நாங்க அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்ப நாங்க மற்றவர்களுக்கு போற ரத்தம் எல்லாம் எப்படி வருகுது, அதாவது தொகுதி பெருநாடி இருக்கும், தொகுதி பெருநாடுல இருந்து நிறைய நாடி பிரியும்னு காய்ச்சிருக்கலாம். சிறசு நாடி, சிறுநீரக நாடி, ஈர நாடி, அப்படி ஒவ்வொரு அங்கதுக்கும் ஒவ்வொரு நாடி போகும், ரத்தத்தை கொண்டு போகும். அங்க ஒட்சன் போஷன பதார்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற கழிவு பொருளாதாரத்தையும் தூக்கிட்டு வர. அதுல என்ன கதைச்சிருக்கோம், அதாவது இதயத்துக்கு மேல் எங்களோட மேல் அவயத்துல இருந்து தலை மேல் அவயத்துல இருந்து வாரம் முழு ரத்தமும் மேற்பெருநாளத்தால வரும். ஏன்னா ஒட்சன் இல்லாத ரத்தம், அப்புறம் கீழ்பகுதியில இருந்து வாரது எல்லாம் கீழ்பெருநாளத்தால வரும். எல்லாமே வந்துட்டு எங்க ஊத்துப்படும்னு சொல்லி கேச்சிருக்கிறோம், இந்த வலது சோனி அறைக்குள்ளதான் ஊத்துப்படும்னு சொல்லி கேச்சிருக்கிறோம். ஆனா இங்க அந்த கதை மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம்னா இல்ல. இந்த இதய தசைக்கு போற இது பயன்படுத்தப்படும், இதய தசைக்கு போய் இதுகளை கொடுத்து போட்டு அந்த மிச்ச ரத்தம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா, இந்த ஏரியாவில வந்துட்டு அவியலை வந்து ஊத்துப்படும். பெரும்பாலான இது வந்துட்டு அவிக்குள்ள வந்து ஊத்துப்படும். அதை நாங்க முடியொரு குடாக்கள் என்று சொல்லுவோம். அந்த முடியொரு குடாக்களுக்குள்ள வந்துட்டு அந்த பயன்படுத்தப்பட்ட ரத்தம் எல்லாம் ஊத்துப்படும். பின்ன மேற்பெருநாளும் கீழ்பெருநாளும் அதோட இனி இதய தசையால பயன்படுத்தப்பட்ட ரத்தம் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா வலது சோனியரைக்குள்ளான ஊத்தப்படும். சில நேரம் இந்த இதே தசையிலதானே நடக்குது, சில நேரம் கொஞ்சமா கசிஞ்சு தான் வரலாம், இதே தசைக்குள்ளால கொஞ்சமா கசிஞ்சு வந்துட்டு வரலாமா. மற்றபடி பெரும்பாலான பயன்படுத்தப்பட்ட ரத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா முடியுறு கூட கூட வந்துட்டு பெருமண்ணு போட்டிருக்கிறாங்க. சரி பாவம், இப்ப என்ன போட்டியான்னு சொல்லி பாவம். சோ முடியுறு நாடுகள் இதே தசையினோடு சென்று
மைத்துளை குழாய்களில் அதிக வலையமைப்பை இதய சுவரில் தோற்றுவிக்கும். நாங்கள் கதைச்சிருக்கிறது தானே, எந்த நிலையில வந்துட்டு பதார்த்த பரிமாற்றம் வந்து நடைபெறும் என்று சொல்லி கதைச்சிருக்கிறோம். இந்த மைத்துளை குழாய் நிலையில வச்சுதான் வந்துட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா பதார்த்த பரிமாற்றம் நடைபெறும் என்று சொல்லி கதைச்சிருக்கோம். அது இதயம் விதி விலக்கல்ல, இதயத்துல இதய தசைக்கலத்திலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய மயற்கலங்கள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். அது அந்த நிலையில வச்சு அது ஒப்சன் குடுபட போகுது. அதுக்கு பிறகு அதுல இருந்து என்ன செய்யப்படும், பழமையான கதை தான், புண்ணாளம் நாணங்களை உருவாகும். சோ நாளக்குருதியினுடைய பெரும்பகுதி, அது என்ன நாளக்குருதி என்றா ஒட்சன் இறக்கப்படுறது சொல்றாங்க. நாளக்குருதியினுடைய பெரும்பகுதியானது இதய நாளங்களான வந்துட்டு சே அந்த முடியூர் நாளம் மட்டும் போடலவே இதய நாளம் மட்டும் போட்டுருக்காங்க. இங்க அப்படியே படிங்க, இதய நாளங்களான வந்துட்டு சேகரிக்கப்படும். இப்படி இந்த இதய நாளங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊத்துப்படுற பகுதிக்கு என்ன சொல்ல போறோம், முடியூறு கூடா, முடியூறு கூடா, அந்த முடியூறு கூடாவுல வந்து ஊத்துப்படப்பதுன்னு சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, இந்த நாளங்கள் இணைந்து முடிவுறு குடாவை உருவாக்கும். முடிவுறு குடாவானது வலது சோனை அறைக்குள்ள வந்துட்டு திறக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பெரும்பாலானது இதம் இப்படி இதே நாளங்களால வந்து முடிவுறு குடாவுக்கு வந்து அந்த முடிவுறு குடா வந்துட்டு வலது சோனை அறையில திறக்கும். இப்படிதான் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது இதயத்துக்குள்ள. சிலதுகள் லைட் அறிஞ்சும் இந்த இதய தசைகளுக்குள்ள அறிஞ்சும் கொஞ்சம் வருது, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாருங்க, எஞ்சிய குருதியானது இதய அறைகளினுள் நேரடியாக சிறிய நாளக்கால்வாய், குட்டி குட்டி நாளக்கால்வாய்கள் இருக்குமா, அது கூடாக வந்துட்டு செல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, இதயத்தின் அறைகள்ல இருக்கிற ஆனா இங்கெல்லாம் போகும், அங்கால சைடுக்கு போவாது. அங்கால சைடுக்கு போனா ஒட்சி ஏற்றப்படுற இதோட கலந்துருமே, அங்கால போவாது. வலப்பக்கம் வந்துட்டு லைட்டா கசிஞ்சு இதுக்குள்ள வந்துட்டு வெளியேற்றப்படலாம். சோ இவ்வளவு தான் முடியொரு சுற்றோட்டம். இது ஒரு சின்ன ஒரு துண்டு தான், பெரிய பெருசா ஒன்றுமே இல்லை. பட் இந்த கேள்வி உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் ஃபைனலுக்கு இது போட மாட்டாங்க. என்ன சொன்னாலே இது 2028 ஆம் ஆண்டு தானே இந்த கேள்வி, உங்களுக்கு டேர்ம் எக்ஸாமுக்கு ஒரு ஷோர்ட் நோட் ஆக வந்துட்டு போடலாம். இந்த முடியொரு சுற்றோட்டத்தை விளக்க சொல்லுங்க. இப்ப நம்மளுக்கு ரிசோர்ஸ்ல வந்துட்டு ஒரு எஸ்ஏக்கு வந்துட்டு படம் வந்துட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்குரிய படத்தை வந்துட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க, படம் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. சோ நம்ம அவிய படம் வந்துட்டு நம்மளுக்கு போட இல்லைன்னு சொல்லி சொன்னா அவிய வந்துட்டு நம்ம நோட்ஸ் உள்ளதே மொழி போட்டு வந்தா சரி. என்ன ஷோர்டா சொல்லுங்க, என்ன முடிவு சுட்டோம்டா, இதயத்தை சேர்க்கிற இதத்தை கொடுக்கறதா முடிவு சுட்டோம்டா, என்ன செய்ய போகுது, தொகுதி பெருநாடி ஸ்டார்ட் ஆகுறது முதலாவது கிளை இந்த முடிவு நாடு, அதே மாதிரி வாழ்ந்துருக்கும். அடுத்தது தொகுதி பெருநாடி அதுல இருந்து வரும், அது தொகுதி பெருநாடுல வாழும் முதலாவது கிளை முடிவு நாடு. வலம் பக்கம் கொண்டு வருது வலது முடியூர் நாடு, இடது பக்கம் கொண்டு வருது இடது முடியூர் நாடு. இப்படி இந்த முடியூர் நாடுகள் சின்ன புண்ணாடிகளா மாறி மயிற்குலை குழாய் வலையமைப்பை இதே திசையில வச்சிருக்கும். அந்த நிலையில வச்சுதான் பதார்த்த பரிமாற்றம் நடக்கும். கொண்டு வர ரோட்ஸ் என்ன கொடுப்பாங்க, அங்க கழிவா உருவாக்க பிறகு காவல் சைட தூக்கி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு ரத்தம் ஒட்சி ஒட்சி இறக்கப்பட்ட ரத்தமா மாறுது, கழிவுகள் வந்து ஒட்சி இறக்கப்பட்ட ரத்தமா மாறுது. கொண்டு வர ரோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும், ஒட்சி இறக்கப்பட்ட ரத்தமாக வந்துட்டு மாறுது. சோ ஒட்சி இறக்கப்பட்ட ரத்தமாக மாறினதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோம்னா நாளக்குருதி, அந்த நாளக்குருதினா ஒட்சி இறக்கப்பட்ட ரத்தம் வந்துட்டு நாளங்களா சேகரிக்கப்படும். முடியூர் குடாக்குள்ள வந்து ஊத்துப்படும். முடியூர் குடா வந்துட்டு அப்படியே வலது சூழ்நிலை இருக்கிறது இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு இந்த இதே நாளங்களை கூட கசிஞ்சு இதே அறைகளுக்குள்ளே வந்துட்டு ஊத்துப்படலாம் அது லைட்டா. சோ மெயினானது நான் அந்த என்ன முடியூர் குடாக்குள்ளதான் ஊத்துப்படும். இவ்வளவுதான் முடியூரு சுற்றோட்டம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, முடியூரு சுற்றோட்டம் தொடர்பான பகுதியில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன மாதிரி முடியூரு சுற்றோட்டம் தொடர்பான பகுதியில ஏதாவது டவுட்ஸ்? ஓகேவா, விளங்கிட்டா? இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கறது, அதுல இருந்து எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்ற விஷயம். ஓகே, இந்த இதை ஞாபகம் முடியூறு கூடா ரத்தம் வந்து ஊத்துப்பட்டு அந்த வலசுனை, இப்ப நாங்க மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் கச்சிருக்கேன், அது மாதிரி முடியூறு கூடா. ஓகே, மேற்பெருநாளம் இதயத்தின் மேற்பகுதியில இருந்து ரத்தத்தை கொண்டு வராங்க, கீழ்பகுதியில இருந்து கீழ்பெருநாளம், அது மாதிரி இதய தசையில இருந்து கொண்டு வராது முடியூறு கூடான்னு ஞாபகம். எனி டவுட்ஸ் இந்த பகுதியில இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, அடுத்தது போகுமா? சரி, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க சொல்றது தானே இந்த இதய தசைகளுக்கு வந்துட்டு ரத்தத்தை கொண்டு போறதா முடியூர் நாடு. இப்ப மத்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெவ்வேறு அங்கங்களுக்கு கொண்டு போறதா இருக்கு. முடியூர் நாடு வந்து கடும் சின்னாங்க, அதுல விட்டம் வந்துட்டு கடும் குறையும். சோ இதுகளுக்குள்ள வந்துட்டு ஏதாவது கொலஸ்ட்ரோல் ஏதும், அல்லது நாங்க பார்த்தோம் தானே எல்டிஎல்,
லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் அப்படியான இதுகள் எதுவுமே அடைச்சிடும்னு சொல்லி சொன்னா வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா குருதி இதய தசைக்கு போறது வந்துட்டு பாதிக்கப்படும். இதால இதய தசை பாதிக்கப்பட்டு இதய தசை செயலில் இருக்கக்கூடிய இதுகள் வரலாம். அதான் நாங்க என்ன சொல்றோம், ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஆரம்ப அறிகுறி பார்த்துக்கிறீங்களா, இந்த படங்கள் எல்லாம் காட்டிருக்கானுங்களா, இந்த இடது கை அப்படியே என்னது, இடது கை அப்படியே சுத்தி இந்த கை ஃபுல்லா நோகும் நோய் இந்த கழுத்து வந்துட்டு கடுக்கு. நீங்க இதுகள்ல வந்துட்டு பார்த்துருப்பீங்க சில நேரம் படங்கள்ல, அல்லது நார்மலான யாருக்கும் வந்ததுகளும் தெரிஞ்சு இந்த நெஞ்சு வலி வந்துட்டு வார நேரம் கொஞ்சம் நம்ம மினி அடுத்தடுத்த வயதுகளை போக்குள்ள வந்துட்டு இது பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், இசையப்பட வந்துட்டு இது பண்ணக்கூடியதா இருக்கும். சோ அது இந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த முடியுறு நாடுகள்ல வந்துட்டு அடைப்புகள் வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு வரும். சோ இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லிச்சோம்னா அத்தரோசெலரோசிஸ். எங்கேயோ வச்சு கதைஞ்ச ஞாபகம் இரண்டாம் பாடத்துல அத்தரோசெலரோசிஸ், அத்தரோசெலரோசிஸ் என்ன மாதிரி எங்க வச்சு கதைச்சிருந்தோம், அத்தரோசெலரோசிஸ் சம்பந்தமாக அங்க கொழுப்புல வச்சு கதைச்சிருந்தோம் என்ன, நிரம்பிய கொழுப்பு நிரம்பாத கொழுப்பு. ஓகே, அதுல நிரம்பாத கொழுப்புல டைப்ல வந்து சிஸ்ட்ரான்ஸ் கதை கதைக்கக்குள்ள இது தொடர்பாக காய்ச்சிருப்பேன். சரி, சோ இப்படியான பாதிப்புகள் இப்படி நாடு சுவர்ல வந்துட்டு இது படிவடைந்ததால வந்துட்டு இப்படியான பாதிப்புகள் வந்துட்டு வருது. பின்னா அது தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படும். ஓகே பாருங்க, முதலாவது இந்த இதுல அத்தரோஸ்கிளிரோசிஸ் என்ன தெரியும், உண்மையா அத்தரோசெலரோசிஸ். ஓகே பிரச்சனை அப்படியே பிரச்சனை அப்படியே சரி. சோ நாடுகளினுடைய பாருங்க, அது கவனிங்களா, முடியுறு நாடுகளில் ஏற்படும் அடைப்பு. இப்ப இந்த இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போகுதானே முடியுறு நாடு, நாங்க இப்ப வலது இடது முடியுறு நாடு இருக்கிற காட்சி தானே. சோ இதுகளில் ஏதாவது கொலஸ்ட்ரால் போய் அடைஞ்ச என்ன பிரச்சனை வருமன்றத வந்து சொல்றாங்க. நாடுகளினுடைய உள்படலில், அதாவது உள்படல் என்று சொல்லி சொன்னா இப்ப நாடுகளினுடைய உட்புற சுவருக்கு அப்படியே சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உட்புற படல் என்று சொல்றாங்க. நாடுகளினுடைய உட்புற படலில் ஏற்படும் தடிப்படைகள், ஓகே சில நேரம் இப்படி இருக்கிறது வந்துட்டு சில நேரம் கொலஸ்ட்ரால் படியலாம், படிஞ்சுன்னா என்ன செய்யப்படும், பிளட் வந்துட்டு போகக்கூடாது ஒரு தடையா இருக்கு. சோ அது பிளட் ப்ரெஷரை வந்துட்டு கூட்டும், சில நேரம் ஃபுல்லாவே அடைஞ்சுன்னா பிளட் போறது பிளாக் ஆயிடும். சோ அதுகள் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கை வந்துட்டு ஏற்படுத்துறது. சோ நாடுகளினுடைய உள்படலில் தடிப்படையில் அல்லது கடினத்தன்மை அடைதல் நிலைமையானது அத்தரோசெலரோசிஸ் அல்லது அத்தரோஸ்க்ளிரோசிஸ் எனப்படுகின்றது. அதற்காக ஹைலைட் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணி கொடுங்க, அதாவது கையில ரிசோர்ஸ் புக்கை வச்சுக்கொள்ளுங்க படிப்பிக்க கூட. அப்ப பிரியோசனம் சும்மா பார்த்து கொண்டிருக்காம சொல்ல சொல்ல எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணுங்க, அல்லது ரிசோர்ஸை பார்த்து வந்துட்டு ஏற்கனவே கிளாஸ் தொடங்குறதுக்கு முதலே நோட்ஸ் எழுதி வச்சிருந்தா பெட்டர். நம்ம என்ன இதுல இருக்க பிரச்சனை, அப்படி ஃபுல்லா பந்தியா போட்டிக்கலாம், அதெல்லாம் படிக்கிற கஷ்டமா இருக்கு. நீங்க உடஞ்சு உடஞ்சு நான் சொன்னானே உங்களுக்கு என்று சொல்லி ஓனோட நோட்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதான் பெஸ்ட் வே ஆக வந்துட்டு எடுக்கும். சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க, இந்த நிலைமை இந்த அத்தரோக்ளிரோசிஸ் என்று சொல்றது தானே, இந்த நாடு சுவர்ல வந்துட்டு கடினத்தன்மை ஏற்படுறது அல்லது இந்த தடிப்பு வந்துட்டு குறைகிறது, அவரை தடிப்பு வந்துட்டு குறைகிறது, இது வந்துட்டு கொலஸ்ட்ரால் படிய படிய அவரை தடிப்பு வந்துட்டு குறைவடை. சோ இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் அத்தரோக்ளிரோசிஸ் என்று சொல்லி சொல்ல போறோம். இது என்ன தலை வருது, நாங்க கஜிந்தோம் கொலஸ்ட்ரால் போய் படிக்கிறதால வந்துட்டு ஏற்படுதுன்னு கஜிந்தோம் என்ன பாருங்க என்ன சொல்றீங்க. அடுத்த போய் என்ன பாருங்க, இந்நிலைமையானது நாடுகளினுடைய உட்புற சுவரை, நாடுகளினுடைய உட்புற சுவர்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே நாடுகளினுடைய உட்புற சுவரில் கொலஸ்ட்ரால் துணிக்கைகள் படிவடைவதால் ஏற்படுகின்றது. நாடுகளினுடைய உட்புற சுவர்ல வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்துட்டு படிவடைகிறதால வந்துட்டு ஏற்படுத்தப்படுதா. சோ இப்படி கொலஸ்ட்ரால் படிவடைஞ்ச என்ன செய்யப்படும், இதுக்குள்ள ரத்தம் போறேன்னு கஷ்டப்பட்டு போகும், கஷ்டப்பட்டு போகும். சோ அதான் பிளட் ப்ரெஷரை கூட்டுறது. ஈஸியா ஒரு ஸ்பேஸுக்கு கூட அவ்வளவு ரத்தம் படிவா போகும், கொலஸ்ட்ரால் எல்லாம் படிஞ்சு இருந்தா சின்ன ஆக்கிட்டு வேண்டாம், அதுக்கு போறது என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு போகும். ஓகே, சோ பின்ன சில நேரம் ஃபுல்லாவே அடைஞ்சுட்டா ரத்தம் போறதே ப்ளாக் ஆகும். சோ அப்படியான பிரச்சனைகள் மாதிரி இருக்குது. சோ என்ன சொல்றாங்க, கொலஸ்ட்ரால் துணிக்கைகள் படிவதால் இது மாதிரி ஏற்படுத்தப்படுதுதான். இழையங்கள் மற்றும் அங்கங்களுக்குரிய சாதாரண குருதி விநியோகத்தை வந்து இது பாதிக்கும். சோ இப்படி இங்க மட்டும் இல்லை, எங்க எப்படி கொலஸ்ட்ரால் படிவடைஞ்சாலும் அந்தந்த அங்கங்கள் இழையங்களுக்குரிய குருதி விநியோகத்தை வந்துட்டு இது வந்துட்டு பாதிக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இது வந்துட்டு சில நேரம் ஒரு நாடுகள் ஏற்படுறது, நாங்க முடியிற நாடுகள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி நிறைய கிளைகள் இருக்குதானே அப்படியே கிழிஞ்சு கொண்டு போகுது சின்ன சின்ன, அதுகள்ல வந்துட்டு சில நேரம் ரெண்டுக்கு மேற்பட்ட கிளைகள்லையுமே வந்துட்டு ஏற்படலாமா.
சோ இந்த நிலைமைக்கு நாங்க சொல்லக்கூடிய பேர் வந்துட்டு அதெரோஸ்கெலரோசிஸ் என்று சொல்லி சொல்லப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முடிவு நாடுகளின் கிளைகள் அதெரோஸ்கெலரோசிஸ் நிலைமைக்கு உட்படும் போது குருதி உறைதலின் சிக்கல் தன்மை குருதி உறைதலினால் சிக்கல் தன்மை ஏற்பட்டு அந்நாடு கிளைகள் வந்துட்டு தடைப்படும். என்ன சொல்றாங்க இப்ப அந்த இதே இப்படி இருக்காங்கானே இதே தசைகளுக்கு இரத்தத்தை கொண்டு வராங்கதான் முடியும் நாடு அதுகள நிறைய கிளைகள் இருக்கும். இப்ப ஒரு பாதை பிளாக் ஆயினா இன்னொரு பாதைக்குள்ளால போறதுக்கு முயற்சி செய்யும். ஆனா ரெண்டு மூணு பாதைகள் பிளாக் ஆகுற நேரம் குருதி கஷ்டப்பட்டு போக பார்க்கும் அந்த தடையை உடைஞ்சிட்டு ஒருவேளை அதையும் தாண்டி போக இயலான்னு சொல்லி சொன்னா வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா குருதி அதுக்குள்ள சிக்கி பிரஷரால வந்துட்டு அந்த குருதிக்கலன் வந்துட்டு வெடிக்கும். வெடிச்சு தசைகளை எங்களுக்குள்ள வந்துட்டு போக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும் குருதி அவுட் சைடுக்குள்ள வந்துட்டு குருதி கலன் சிதைவடைஞ்சி குருதி வழியில போனா குருதி உரைய வலிக்கும். நம்மளுக்கு ஒரு காயம் வந்தா குருதி உரைகிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். ஆனா உடம்புக்குள்ள குருதி உரைதல் நடக்கும்னா நாங்க உயிரோடைய வந்துட்டு இருக்க மாட்டோம். அந்த இந்த படம் பார்த்திருக்கிறீங்களா கார்த்தி இந்த படம் ஒண்ணு சிறுத்தை சிறுத்தைன்னு தான் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு அவருக்கு ஒரு நோய் ஒன்று காட்டுவாங்க யாருல போலீஸ் கார்த்திக்கு பார்த்திருக்கிறீங்களா அந்த படம். அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட அது மாதிரி சோ அந்த மூளைக்கு போற இதுகள்ல வந்துட்டு ஒரு குருதிக்கலன் பிரஷரால வந்துட்டு உடைகிறதால வந்துட்டு அவை லீக் ஆகி வந்துட்டு ரத்த கசிவு வந்துட்டு வரும். ரத்த கசிவுன்னு சொல்லிச்சுன்னா குருதி உரைதல் வந்து நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த எக்ஸாக்டா அந்த இதுல அவர் உதாரணமாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இப்படி நிறைய நிறைய நாடுகள்ல வந்துட்டு இப்படியா நடைப்புகள் வருமானா குருதிக்கலன் உடையும். குருதிக்கலன் உடைஞ்சா இளையங்களுக்கு ரத்தம் போகும். ரத்தம் போனா குருதி உரைதல் நடைபெற்று அது வந்துட்டு பாதிப்பை வந்துட்டு ஏற்படும். பின்ன குருதி போகலாட்டி இப்ப குருதி தான் வந்துட்டு இதே தசைக்கலத்துக்கு ஒட்சனை கொடுக்கறது போஷணை பொருட்களை கொடுக்கறது பின்ன பிளட் இப்படி பிளாக் ஆகி ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுச்சுன்னு முடிஞ்ச நாடி ரத்தம் போகலாம். ரத்தம் போகலாட்டி எத்தனைக்கு தாங்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்கும். அதுக்கு மேல போக்குள்ள வந்துட்டு என்ன செஞ்சிடும் அது இறக்க தொடங்கும். பாருங்க அதான் சொல்றாங்க முடியிற நாடுகள் அடைப்பு ஏற்படும் இடம் மற்றும் அடைப்பினுடைய அளவும் இதய தசைகளுக்கு ஒட்சன் போஷணை பொருட்களினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அடுத்த இதுல ரெண்டு மெயின் காரணிகளை வந்து சொல்றாங்க எவ்வளவு அந்த அடைப்பு வந்துட்டு இருக்கு. சில நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்றாங்க சில முக்கியம் குறைஞ்ச நாடுகள்ல முடியிற நாடுகள்ல நிறைய கிளை இருக்குதானே அதுகள முடியிற இடம் அப்படி இப்படி இருந்தா ஒரு அளவு பார்த்து வேற பகுதிகள் கூடாக வந்துட்டு அது பயணிக்கும். சில நேரம் எக்ஸாக்டா போறது பெரிய இடங்கள்ல வந்துட்டு அந்த அடைப்புகள் ஏற்படுற நேரம் ஒரு மொத்த குருதியும் பிளாக் ஆக தொடங்கும். அதே மாதிரி ஒரு ஒரு அளவு சயின்ஸ் வந்துட்டு இப்ப இப்படி நோர்மலாக வந்துட்டு இருந்தார்கள் ஒரு கொஞ்சமா கொலஸ்ட்ரால் வந்துட்டு படிக்கமாட்டா ஒரு அளவு பிளட் ப்ரெஷரை கூட்டி கொண்டாச்சும் போகும். எப்ப பிரச்சனை வரும் ஃபுல்லா கொலஸ்ட்ரால் படிவடைஞ்சி வந்துட்டு அது வந்துட்டு அடைச்சிருக்கும்னு சொல்லி சொன்னா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு பாதிப்பை வந்துட்டு கொண்டு வரும். பின்ன இந்த கொடுக்கப்படுற ஆக்சிஜன் போஷன் பொருட்கள் இது வந்துட்டு எங்க இந்த அடைப்பு வந்துட்டு எவ்வளவு ஏற்படுத்தப்படுது எந்த முடிவு நாடிதான் குடியிரு நாட்டுல எவ்வளவு ஏற்படுத்தப்படுதுன்றதுல இருக்குது. அடுத்தது எவ்வளவு கொலஸ்ட்ரால் படியுதுன்றதுல இருக்குது. ஃபுல்லா படிஞ்சா கஷ்டம் ஒரு அளவு படிஞ்சாலுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதை கஷ்டப்பட்டு போகும். ஆனா பிளட் ப்ரெஷர் அது கூட்டும் கஷ்டப்பட்டு நெருங்கி போக கூட என்ன செய்யணும் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கூடும். ஆனா பிரச்சனை இல்லை உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஃபுல்லா அடைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா தான் அது பிரச்சனையை வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே பாருங்க இப்படி ஃபுல்லாவே அடைஞ்சிட்டு ஃபுல்லா கொலஸ்ட்ரால் செஞ்சு ரத்தம் போகலன்னு சொல்லி சொன்னா வந்து என்னது இது கஷ்டம் கஷ்டப்பட்டு போறதுக்கு முயற்சி செய்யும். சோ அந்த பெயின் தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க ஆங்கிலத்துல வந்துட்டு அதுக்கு அங்கைனான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே அங்கைனான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சோ பாருங்க நாடுகளினுடைய குறுக்கமானது நெஞ்சு வலியே ஏற்படும். அது என்ன நாடுகளுக்கு குறுக்கம் வேண்டாம் இந்த நாடுகள் வந்துட்டு அவங்க கொலஸ்ட்ரால் வந்துட்டு படிஞ்சு ஒரு சின்ன கெப்பாக வந்துட்டு மாறுறது தான் வந்து நாடுகளுக்கு குறுக்கம்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாடுகளினுடைய குறுக்கம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்யப்படும் அந்த சின்னனா சின்னனா ரத்தம் கஷ்டப்பட்டு போக வலிக்கிடும். அது வந்துட்டு என்ன செய்யப்படும் நம்மளுக்கு ஒரு நெஞ்சு வலியாக வந்துட்டு உணரப்படும் நெஞ்சு வலியாக வந்துட்டு உணரப்படும் சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன போட்டிருக்காங்க இந்த நெஞ்சு வலி வந்துட்டு இப்ப ஒன்றுல ஏற்பட்டா ஒரு அளவு கொஞ்சமா நோகும் கொஞ்ச நேரம் இது செஞ்சா அது வந்துட்டு கியூர் ஆயிரும் ஒரு அளவு. சில நேரம் நிறைய இடங்கள்ல அடைப்புகள் இப்படி இப்படி இப்ப இந்த ஒரு இடத்துல அடைப்புல இன்னொரு பாதையை பயன்படுத்துறது முயற்சி செய்யும் நிறைய இடங்கள்ல அடைப்பு வரக்குள்ள வந்துட்டு என்ன செய்யப்படும் கிட்டத்தட்ட அது மரணத்துக்கும் கொண்டு போய்விடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க ஒன்று அல்லது பல முடிவு நாடுகளில் ஏற்படுகின்ற
அடைப்பானது மாரடைப்பு நிலைமை ஹார்ட் அட்டாக்கு வந்துட்டு வழி கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இந்த ஹார்ட் அட்டாக்குரிய காரணம் வந்துட்டு என்னது, இதய தசைகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா போஷண பதார்த்தங்கள் கொடுக்கப்படாதா அதாவது வந்துட்டு என்ன செய்யப்படும், சிறப்புக்கு இட்டு செல்கின்ற காரணியாக வந்துட்டு இருக்கு. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இதய அடிப்பு சந்த வீதம் அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு பாதிக்கப்படும். ஒழுங்கா ஆக்சிஜன் போஷண பதார்த்தம் போல அடி வந்துட்டு என்ன செய்யப்படும், இதய தசைதானே அந்த முழு செக்ஷனும் இருக்குது, எஸ்ஏ நோட ஏபி நோட எல்லாமே இதய தசைதானே இருக்கு. இதய தசைக்கு ஒழுங்கா ரத்தம் கொண்டு ஆக்சிஜன் போஷண பதார்த்தம் கொடுக்கல அடி, அது செத்து போயிடு. அது இருந்துச்சுன்னா கடத்தும் தொகுதி பாதிக்கப்படும், கடத்தும் தொகுதி பாதிக்கப்பட இதயம் சுருங்கி விடுகிற தங்களும் படிப்படியாக குறைஞ்சி அப்படியே இல்லாம போயிடும், பின்ன உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ பாருங்க, இதனால் இதய அடிப்பு சந்தம் அசாதாரண நிலைமைக்கு இட்டு செல்லும். இதன் விளைவாக உயிர்ப்பான பம்பியாக செயற்படும் தன்மை, அதாவது உயிர்ப்பான நம்மளுக்கு தெரியும் இதயம் தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மோட்டார் மாதிரி செயற்பாடு வந்துட்டு பம்ப் பண்ணி கொண்டிருக்குது பிளட்டு உங்களோட தலையில இருந்து கால் வரைக்கும். இப்ப இதய தசைக்கு இந்த நாடுகள் எல்லாம் அடைஞ்சிருமன்னு சொல்லி சொன்னா இதயத்துக்கு ரத்தம் போவாது, இதய தசைக்கு ரத்தம் போகலன்னா ஆக்சிஜன் போலாடி உயிரோட இருக்காது, அந்த கலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறக்க தொடங்கும். அது இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற கடத்தும் தொகுதி பாதிக்கப்படும், கடத்தும் தொகுதி பாதிக்கப்படும் வேண்டாம், கடத்தும் தொகுதி பாதிக்கப்படும் வேண்டாம், அந்த இதயம் சுருங்குற விதியில தன்மை படிப்படியா குறைஞ்சி ஃபுல்லாவே வந்துட்டு அது இறப்புக்கு வந்துட்டு வழி கொள்ள முடியா இருக்கும், அது பம்ப் பண்றதும் நிப்பாட்டு பட்டு. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு இதயத்து இதயமா இதன் மூளைக்கு. இதயம் வந்துட்டு எப்படி ஒரு உயிர்ப்பான அங்கமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூளையும் வந்துட்டு ஒரு உயிர்ப்பான அங்கமாக வந்துட்டு இருக்கு. இதயம் வந்துட்டு எப்படி ஒரு உயிர்ப்பான அங்கமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மூளையும் வந்துட்டு ஒரு உயிர்ப்பான அங்கமாக வந்துட்டு இருக்கும். அவருக்கு வந்துட்டு இதே பிரச்சனை, மூளைக்கு போறதுகள்ல வந்துட்டு ஏதாவது இப்படி அடைப்புகள் வரும், கொலஸ்ட்ரால் போய் இப்ப எதுவும் படியும் சொல்லி சொன்னா என்ன செய்யப்படும், மூளைக்கு ஆக்சிஜன் போவாங்க. சோ அதுவும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போல நினைஞ்சிருவாங்க, திறந்து போயிடுவாங்க. சோ அவ்வளவும் தான், சோ அவ்வளவு தான் இதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த முடியுற நாடிக்கு அப்புறம் விளைவு விளைவுகள் சம்பந்தமாக இந்த ஸ்பெஷல் இந்த மூளைக்கு இந்த மூளைக்கு போற இதுகள்ல வந்துட்டு பாதிப்பு தானே, இந்த அதரோசில ரோசிஸ் வந்துட்டு எல்லா நாடுகள்லயும் வரலாம், சில நேரம் மூளைக்கு போறதுகள்லயும் ஏதாவது தலைக்கு போற அந்த மூளைக்கு போற இதுகள்ல வந்துட்டு ஏதாவது பாதிப்பு செஞ்சா அதுக்கு ஒரு விசேடமான பேர் இதயத்துக்குன்னா இதய தாக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூளையில இந்த அதரோசில ரோசிஸ் வந்துட்டு ஏற்படும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா மூளையை தாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். சோ பாருங்க, மூளை பகுதிக்கு அதரோக்கலரோசிஸ் மற்றும் சிதைவுற்ற நாடிகள் காரணமாக இந்த அதரோக்கலரோசிஸ் என்ன இந்த கொலஸ்ட்ரால் போய் படிகிறதால கஷ்டப்பட்டு செய்யுது, அதால ஆக்சிஜன் போஷணை பொருள் போகாது, இதால வந்துட்டு மூளையில நரம்பிழையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், இத நாங்க மூளையை தாக்குன்னு சொல்லுவோம். சோ இதான் அந்த கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போறதும் இதுவும் ஒரு காரணம், இந்த மூளையை தாக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுத்தும், சில நேரம் கை கால் இழுக்கிறது, சில அங்க கை கால் இழுக்கிறது, அதெல்லாம் இது இப்படியான மூளைக்கு போடுறதுகள்ல வருது. இப்ப ஹார்ட்டுக்கு போறதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், கிட்டத்தட்ட மரணத்துக்கு கிட்ட வாங்க போகும், இங்க வந்தா கை கால் இழுக்கும் அப்படியான பிரச்சனைகள் அங்க இந்த தலைக்கு போறதுகள் பிரச்சனை வருதா. சோ நாங்க என்ன செய்யணும், உணவு பழக்கங்களையும் சரியா பின்பற்றி கொள்ளணும், கொலஸ்ட்ரால் உணவுகளை வந்துட்டு கூடுதலாக சாப்பிடுறது நாங்க இப்ப இருந்தே வந்துட்டு தவிர்க்க வேண்டும். சோ இதோட அந்த பகுதியும் வந்து நிறைவடையும். இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, பின்ன இது புது விஷயம் தானே, நீங்க ஓ லெவல்லையோ பத்தாம் லெவல்லையோ படிச்சிடாத விஷயம், புது விஷயம் தானே, கொஞ்சம் எடுத்தடுப்புக்கு வாசிச்ச உடனே விளங்காது, நீங்க அதே மாதிரி ரிசோர்ஸ் புக் அப்படியே வச்சு படிச்சாலும் விளங்காது. ஓகே, அப்படியே வச்சு படிச்சாலும் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டா நோட்ஸா கிரியேட் பண்ணி முக்கியமான விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கூல்ல நோட்ஸ் எழுதுவீங்க, வேற பிசிக்கல் கிளாஸ் போனா அங்கேயும் எழுதுவீங்க, பட் நீங்க உங்களுக்கு ஒரு ஓன் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம ரிசோர்ஸ் புக்கை தாண்டி எந்த ஒரு இதுவும் நீங்க எழுதிடக்கூடாது. ஓகே, உங்களோட ஃபுல் இது வந்து உங்களோட ரிசோர்ஸ் புக்காக தான் இருக்க வேணும், அதை தாண்டி ஒன்றும் எழுதிடக்கூடாது. இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, நாளத்துல அதெரோசிலரோசிஸ் வருமானு கேட்டிருக்கிறேன், நாளத்துல வந்துட்டு அதெரோசிலரோசிஸ் வர வாய்ப்புகள் குறையும், ஏன்னா அதுல பிரஷரும் வந்துட்டு கடும் குறைவா இருக்கும், அப்படி வர்றதுகள் குறையும். நாடியில தான் அப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு வாழும், மூளைக்கு போற நாடுகள் கிளைகள்ல வரும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த முடியுறு நாடுகள் வரும், மூளைக்கு போறதுகள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் காதுகள் மாதிரி வந்து கை கால் இருக்கிறது அப்படியான பிரச்சனை வரும், இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதுகள்ல வந்து நம்மளுக்கு இது இதுவும் ஒரு எஸ்ஏக்கள் முடியுறு சுற்றோட்டம் போடுவாங்கன்னா பி பகுதியா இது போடுவாங்க, இந்த கேள்வி ஒன்றுமே ஃபைனலுக்கு வராது.
ஷூரா வேற. இனி 2020 நீங்க பயப்படாம இருக்கிறா. இனி நீங்க தேர்ட் சே அப்படி எழுத போடி இருந்தா தான் இந்த குருதிச்சுட்டோட தொகுதி உங்களுக்கு ஃபைனலுக்கு வரும். ஆனா டேர்ம் எக்ஸாமே எனக்கு தெரியும் என்ன வெளியேறது, அது மாத்திக்கிட்டி போடலாம், ஒழுங்கும் போடலாம். ஓகே, அடுத்தது ரெண்டாம் படம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எத்தனை 480 கழி முடிச்சிடமா நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமே, அது மட்டும்தான் இருக்குது இன்னும். சரி, அடுத்தது வந்துட்டு பார்க்க போறது வந்துட்டு நாங்கள் சுவாச உணப்பொருட்கள் தொடர்பான பகுதி சம்பந்தமாக வந்துட்டு கலைக்க போறோம். அடுத்த நியூ ட்ரெய்னிங் ஸோ அது வந்து நாங்கள் நாளைக்கு தான் வந்துட்டு கலைக்க போறோம். சுவாச நம்மளுக்கு இன்னும் சுவாச உணப்பொருட்கள், அடுத்தது குருதி கலங்கள்ன்ற வகைகள், அது நாங்கள் நாளைக்கு பார்க்க போறோம். அடுத்தது குருதி உரைதல் இன்னும் ஒரு கிளாஸ், குருதி குண்டங்கள் புதன்கிழமைக்கு முடிச்சிடலாம். ஓகே, நாங்கள் அநேகமா வியாழக்கிழமை தீபாவளி அன்னைக்கு ஸோ வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். 5.41 ஸோ நாங்க முடிச்சு கொண்டு போறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிட் 5க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 38 மார்க்ஸ். இந்த மட்டும் மடிவா சக்சஸ்ஃபுல்லா அவ்வளவு தியரியும் மடிவா விளங்கி அவ்வளவு பாஸ் பேப்பர் செய்யும் உங்களால செஞ்சு முடிச்சுட்டே இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபுல் பேப்பரை வந்து செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து குரூப்ல ரெக்கார்டிங் கேட்டு இருக்கு, லாஸ்ட் ரெக்கார்டிங் போட்டு விட்டேன் குரூப்ல போட்டுட்டேன் நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணு, மேல எடுத்து பாருங்க, போட்டுட்டேன் நினைக்கிறேன். சரி பண்ண முடியாது, ஷேர் பண்ணி கொடுங்க இந்த ரெக்கார்டிங் வந்து. சரி, சோளத்தோட இருக்கட்டும். சரியா, நாங்க 10:30க்கு வந்துட்டு கலை சுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சோளத்தோட இருக்கட்டும், நீ அடுத்த கிளாஸ்ல வாங்க.